ஹாய் ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. ஈவில ரைட் வித் பிரைட். பாஸ் இன்னைக்கு நம்ம வந்து டாடா நெக்ஸன் ஈவி பத்தின ஒரு தகவலை பார்க்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஸ் 2022 ஜூலை வரைக்கும் இது வரைக்கும் நாங்க 4000 வெஹிக்கிள்க்கு மேல ஈவியை சேல் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. இது எங்களுடைய பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்லாம் கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட 500% அதிகம்ன்றாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஈவி மேல ஆர்வமா இருக்காங்க, வாங்க வராங்க, இவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. மற்ற எந்த வெஹிக்கிள் கூடயும் கம்பேர் பண்ண முடியாத ப்ரைஸில் ஆகட்டும், அதே மாதிரி இது பில்டின் குவாலிட்டி ஆகட்டும், ரேஞ்ச் ஆகட்டும், ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணால் டாடா நெக்ஸன் ஈவி வந்து அவங்களுடைய சேல்ஸ் கிராஃப் இருக்குல்ல, அதை பார்த்தா வந்து டாடா நெக்ஸன் ஈவி தான் வந்து அதிகமாக இருக்கும் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் கம்பேர் பண்ணுறப்போ. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸன் ஈவி கூட ரோட்லேயே ஃபயர் ஆச்சு, என்ன அது கூட பெரிய இஷ்யூவாக எல்லா பக்கமும் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் கூட எங்களோட சேல்ஸை பெரிய அளவில் பாதிக்கல, இன்னும் நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, இன்னும் அதிகமான வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. இந்த டாடா நெக்ஸன் ஈவியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வேரியண்ட்ல கிடைக்குது. ஒன்று பார்த்தா டாடா நெக்ஸன் ஈவி பிரைம், இன்னொன்று பார்த்தா டாடா நெக்ஸன் ஈவி மேக்ஸ். இப்போ ரெண்டு வேரியண்ட்ல கிடைக்குது பஸ். இந்த டாடா நெக்ஸன் ஈவி பிரைம் பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்ச் கொடுக்குது. இதில் பார்த்தா 30.2 kWh பேட்டரி இருக்குது. அதே மாதிரி டாடா மேக்ஸ் மேக்ஸ்னா அதிகம்னு அர்த்தம் இல்லையா, ஸோ அப்போ ரேஞ்சு அதிகமாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்றாங்க. இதில் பார்த்தா பஸ் கிட்டத்தட்ட 40.5 kWh பேட்டரி இருக்குது, 10 kWh எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க, அப்போ எக்ஸ்ட்ரா பைசா தான் வாங்குவாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டாடா நெக்ஸன் ஈவி பொறுத்திருக்கும் ஜெப்ரான் டெக்னாலஜி, இதுதான் வந்து ஈவியில் புதுசாக புகுத்திருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து பேட்டரி பேக்கை பாதுகாக்க IP65 பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா பேட்டரி பேக்கு என்கேப் 5-star ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டாடா நெக்ஸன் பிரைமுக்கும் டாடா நெக்ஸன் மேக்ஸுக்கும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாடா நெக்ஸன் பிரைமில் பார்த்தீங்கன்னா வந்து பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனைஸ் மோட்டார் டிசி மோட்டர் வச்சிருக்காங்க. ஆனால் அது டாடா மேக்ஸில் பார்த்தா வந்து பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனைஸ் மோட்டார் ஏசி மோட்டார் இண்டக்ஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டாடா நெக்ஸன் பிரைமோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துலேருந்து 17.5 லட்சம் வரைக்கும் வருது. இதுக்கப்புறம் இன்சூரன்ஸு ஆன்ரோட் ரிஜிஸ்ட்ரேஷனு லொட்டு லஸ்க்கு எல்லாம் எக்ஸ்ட்ராவே நமக்கு தெரிஞ்சு ஒரு 1-1.5 ரூபா எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்பா. இப்போ இதே டாடா நெக்ஸன் மேக்ஸோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பஸ் கிட்டத்தட்ட ஒரு 18.5 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபா வரைக்கும் வருது பஸ். இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பஸ் கிட்டத்தட்ட பேட்டரி அண்ட் மோட்டாருக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் வாரண்டி, இல்லைனா 1,60,000 kilometers கன்ஃபார்மாக வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இதே வந்து ஃபுல்லாக டேங்க் ஃபுல் பண்ணி ஒரு 8 வருஷத்துக்கு நம்ம ஓட்ட சொன்ன பெட்ரோல் டீசல் வண்டி எப்படி இருக்கும் அப்படி நினச்சிக்கோங்க. ஓகே, மற்றபடி ஓவரால் வெஹிக்கிள் சார்ஜர் லொட்டு லொஸ்கி இதெல்லாம் பார்த்தா ஒரு 3 வருஷம் வாரண்டி, இல்லைனா வந்து 126,000 kilometers வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. வண்டி ஓட்டுறவங்க கேட்டிங்கன்னா உண்மையில் செம்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நானுமே ஒரு 2-3 தடவை ஓட்டி பார்த்துருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க, வாங்கி ஓட்டி பார்த்துருக்கேன் நான். ஹில் கிளைனஸ்ட் ஒரு தடவை நான் பண்ண நல்ல மேட்லேயே போய் நின்றேன், வண்டி வந்து ஆக்சிடென்ட் காலத்தை பின்னாடியே வரல, அதுதான் மெயின். அதுவும் இறக்கத்துலேயும் சரி தப்ப தப்ப தப்பு போய் விழாது, புரியுதுங்களா? நல்ல பில்டின் குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு தடவை ஷோரூம் போய் விசிட் பண்ணுங்கள், நியர்பை ஷோரூம் கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் பணத்தையும் கட்டிட்டு. என்ன மற்ற பெட்ரோல் டீசல் கார் புக் பண்ணுறீங்களே அதே மாதிரி தான். இப்போது ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாருமே கார் வாங்கக்கூடிய அளவுக்கு, எப்படி வந்து ஒரு இந்த டாடா நேனோ கார் வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி ஒரு குட்டி காராக ஒரு 5-6 லட்சத்துக்குள்ளே பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துருச்சுன்னா வந்து ஈவியில் உண்மையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக தான் இருக்கும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம், இல்லைனா வந்து டாடா நெக்ஸன் கிளாஸான வண்டி போய் பாருங்கள் எடுங்க. ஓகேவா? ஓகே பாஸ், ரொம்ப நாள் வச்சு பதிவு போட்டு சரி அதான் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை தகவல் கொடுப்போம்னு, இது மட்டும் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள் ரோல் பண்ணலாம் சரியா? ஓகே பாஸ், சி போய் அரைஞ்சிருந்தார். ஓகே.